பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்களை வைக்கக்கூடாது என திமுக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இதுகுறித்து கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் கட்டவுட்டுகள் போர்டுகள் வைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக நிகழ்ச்சிகளுக்கோ தனிநபர் இல்ல நிகழ்ச்சிகளுக்கோ பேனர் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் இருவரும் கேட்டுக் கொண்டுள்ளனர். வரவேற்பு, விளம்பரம் என்ற முறையில் மக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக நிகழ்ச்சிகளுக்கு பேனர்கள், கட் அவுட், பிளக்ஸ் போர்டுகள் வைக்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தொண்டர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்தில் விளம்பரத்திற்காக அனுமதி பெற்று ஒன்றிரண்டு பேனர்களை மட்டுமே வைக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இதையும் மீறி பேனர் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டால் அந்த நிகழ்ச்சியில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதேபோன்று அமமுக தொண்டர்கள் பேனர் வைக்க வேண்டாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு இடையூறாக இக்காலத்திலும் இனி பதாகைகள் வைக்க மாட்டோம் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதியளித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக பேனர் வைப்பதை கட்சியினரும் பொதுமக்களும் தவிர்க்க வேண்டும் என அமைச்சர்களும் அரசியல் கட்சியினரும் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதாவது இந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லாத இடத்துல வைக்கூடாது. சில விஷயங்கள் அனுமதி பெற்று பொதுமக்களுக்கு எதுவுமே இடைஞ்சல் இல்லாம வைக்கிறது பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனிமேல் இருக்காது. பேனர்கள்லாம் வைக்கிறதெல்லாம் தமிழ்நாடு முழுதுமே பேன் பண்ணலாம். என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் அரசியல் தலைவர்களுடைய படத்தை போட்டு வைக்கிறதுல என்ன பெரிய விளம்பரம் கிடைச்சி போகுது அரசியல் தலைவர்களுக்கு? பேனர் வைக்கிற விஷயத்துல எல்லாரும் பழகிட்டாங்க. அது பேனர் வைக்கலன்னா விழா நடக்கிற விழாவுக்கான சிறப்பு இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் உடனே வச்சு எடுத்துருவோமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சட்டத்தை மதித்து நடப்பதே நல்லது என்பது என்னுடைய கருத்து. இதை வந்து தடுக்கிற நடவடிக்கையில் வந்து முதலமைச்சர் நேரத்தையே வந்து எல்லா மாவட்ட செயலர்களுக்கும் தவிர சொல்லி இந்த மாதிரி போர்டுகள்லாம் நம்ம வைக்கக்கூடாது. போர்டு வைக்கிறது யாருக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி, கல்யாண திருமண நிகழ்ச்சி நடந்தனா வச்சுட்டு அப்படியே எடுத்துடணும். அது அனுமதி வாங்கி தான் வைக்கணும், இல்லைன்னா வைக்க வேண்டாம்னு சொல்லிதான் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இது வந்து பெரிய கொடுமை தான்.